ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையே நிலவும் ஒரு இணக்கமான சூழ்நிலைக்கு இந்த திருத்தங்கள் பெரும் பாதிப்பு ஏற்படுத்தும் என்றும் ஒன்றிய அரசின் வசம் அதிகார குவிப்பிற்கு வழிவகுக்கும் என்பதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் ஆட்சிப்பணி அதிகாரிகளின் பணிச்சூழலை நிர்வகிப்பது குறித்த ஒன்றிய அரசின் தவறான அணுகுமுறைகள் காரணமாக ஏற்கனவே மாநில அரசுகளின் குறிப்பிட்ட சில முதுநிலைகளின் போதுமான எண்ணிக்கையில் அலுவலர்கள் இல்லாத சூழ்நிலை நிலவி வருவதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒன்றிய குரூப் ஒன் நிலை அலுவலர்கள் மூலமாகவும் வெளி சந்தையிலிருந்து வல்லுநர்களை தேர்வு செய்யும் முறை மூலமாகவும் ஒன்றிய அரசு தனது தேவையை நிறைவு செய்து கொள்ளும் சூழ்நிலையில் மாநில அரசு முழுக்க முழுக்க தன்னுடைய நிர்வாக தேவைகளுக்கு குறைவான எண்ணிக்கையில் உள்ள இந்திய ஆட்சிப்பணி அலுவலர்களை சார்ந்துள்ளது என்பதையும் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் மக்களுக்கு தேவையான பல்வேறு ஒன்றிய மாநில அரசின் திட்டங்களை மாநில அரசுகளே முன்னின்று செயல்படுத்தி வருவதையும் தேசிய பேரிடர்களை எதிர்கொள்ளும் சமயங்களில் போதுமான எண்ணிக்கையில் இந்திய ஆட்சிப்பணி அலுவலர்கள் மாநில அரசுகளுக்கு தேவைப்படுவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் மாநில அரசில் பணிபுரியும் அதிகாரிகளை ஒன்றிய அரசு பணிக்கு அனுப்ப வற்புறுத்துவது ஏற்கனவே போதுமான எண்ணிக்கை குறைபாடுள்ள நிலையில் நிர்வாகத்தில் ஒரு தொய்வு நிலையை ஏற்படுத்திவிடும் மேலும் ஒன்றிய அரசு வெளி சந்தையிலிருந்து வல்லுநர்களை தேர்வு செய்திடும் முறை ஒன்றிய அரசு பணிக்கு செல்ல விரும்பும் அலுவலர்களின் ஆர்வத்தையும் ஏற்கனவே குறைத்துள்ளதை தனது கடிதத்தில் முதலமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த புதிய சட்ட திருத்தமானது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் தனித்துவம் வாய்ந்த ஒரு அம்சமான அகில இந்திய ஆட்சிப்பணி என்பதை சேதமடைய செய்துவிடும் என்பதையும் இந்திய ஆட்சிப்பணி இதுவரை தேசத்திற்கு சிறப்பான சேவையாற்றிய ஒன்றிய மாநில அரசுகளுக்கிடையே இணக்கமான உறவுகளின் மூலம் ஒரு வலவான கட்டமைப்பை திகழ்த்துவதையும் குறிப்பிட்டுள்ளார் உத்தேசிக்கப்பட்டுள்ள சட்ட திருத்தத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரிவின்படி சம்பந்தப்பட்ட அலுவலரின் விருப்பம் மற்றும் மாநில அரசின் ஒப்புதல் இல்லாமல் ஒன்றிய அரசின் பணிக்கு மாற்ற முடியும் என்னும் நிலை இந்தியாவின் எஃகு கட்டமைப்பு என்று அழைக்கப்படும் அரசு பணி நிர்வாகத்திற்கு ஒரு நிலையற்ற தன்மையையும் அலுவலர்களுக்கிடையே பணி ஆர்வத்தையும் குறைக்கும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் இதனை செயல்படுத்தினால் அகில இந்திய ஆட்சிப்பணி அலுவலர்கள் ஒரு நிரந்தர அச்ச உணர்வுடன் பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்றும் இது தற்போது வளர்ச்சி பாதையில் செல்ல விரும்பும் நம்முடைய நாட்டிற்கு உகந்ததல்ல என்றும் தெரிவித்துள்ளார் குடிமைப்பணி அலுவலர்கள் அரசியல் சார்புத்தன்மை இன்றியும் எவ்வித அச்ச உணர்வின்றி பணியாற்ற வேண்டும் ஆனால் உத்தேசிக்கப்பட்ட சட்ட திருத்தங்கள் நிர்வாக கட்டமைப்பின் தன்மையையும் அதன் பணியாற்றும் செயல் திறனையும் பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் மாநிலங்களில் குடிமைப்பணி அதிகாரிகளின் பணிச்சூழலை நிர்வகிப்பதும் சிக்கலாக்கிவிடும் இவற்றினால் மாநில நிர்வாகமும் அதன் மூலம் தேச நலனும் கூட பாதிக்கப்படக்கூடும் என்பதை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் புதிய சட்ட திருத்தத்தின் விளைவுகள் அச்சமூட்டுவதாக உள்ளதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடன் உரிய ஆலோசனை மேற்கொள்ளாமல் அவசரமாக சட்ட திருத்தங்களை ஒன்றிய அரசு கொண்டுவர முயற்சிப்பது இந்திய கூட்டாட்சி தத்துவத்திற்கு மிகவும் எதிரானதாகும் என்று கூறியுள்ளார் இந்த திருத்தத்திற்கு தொடர்புடைய இரண்டு அமைப்புகளுக்கான மாநில அரசுகளும் நிர்வாக கட்டமைப்பும் இதனை வரவேற்கவில்லை என்றும் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள ஒரு ஏற்பாட்டினை மாநில அரசுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் ஒன்றிய அரசு எடுத்துக் கொள்வதும் கூட்டாட்சி அரசியல் அமைப்பிற்கு உகந்ததல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இது கடந்த எழுபத்து ஐந்து ஆண்டுகளாக கவனமாக உருவாக்கப்பட்ட இந்த தேசத்தின் சித்தாந்தங்களை வலுவிழக்க செய்யும் என்பதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் எதனையும் அழிப்பது எளிது ஆனால் மறு கட்டமைப்பு செய்வது கடினமானது என்றும் அவர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான கட்டுப்படுத்தக்கூடிய புதிய விதிமுறைகளை வகுப்பதற்கு பதிலாக மாநில அரசுகளின் ஆலோசனைகளை எடுத்துக்கொண்டு ஒன்றிய அரசு நேர்மறையான நடவடிக்கைகளை எடுப்பதன் மூலம் அகில இந்திய ஆட்சி பணியாளர்களின் பணி அமைப்பினை மேம்படுத்தவும் அவர்கள் பணியாற்றுவதற்கு சாதகமான சூழலையும் உருவாக்குவதன் மூலம் ஒன்றிய அரசு பணிகளுக்கு அவர்கள் தாங்களாகவே எவ்வித வற்புறுத்தலும் இல்லாமல் சென்று பணியாற்றக்கூடிய நிலையினை உருவாக்கலாம் இது குறித்து மிகுந்த கவனத்துடன் பிரதமர் மோடி செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் நம்மால் கணிக்க இயலாத விளைவுகளை இது நிச்சயம் ஏற்படுத்தும் என கருதுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சுதந்திரமான சிந்தனை மற்றும் பாதுகாப்பு உணர்வுடன் சேவையாற்றும் ஒரு எஃகு நிர்வாக கட்டமைப்பை உருவாக்க விரும்பிய சர்தார் வல்லபாய் பட்டேலின் தொலைநோக்கு சிந்தனையை நாம் நினைவு கூற வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த காரணங்களின் அடிப்படையில் இந்திய ஆட்சிப்பணி விதிகளின் உத்தேசிக்கப்பட்டுள்ள மாறுதல்களை பிரதமர் மோடி கைவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் நிர்வாக கட்டமைப்பு குறித்து நமது முன்னோர்கள் அளித்துள்ள உயரிய சிந்தனையான கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் தேசத்தை முன்னெடுத்து செல்ல மாநில அரசுகளோடு ஆலோசனை செய்து நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார்